நீ நல்ல நிறைவா இருந்தது. நான் இப்படி எதிர்பார்க்க இல்லை. என்ன சொல்ல போறீங்க மகளுக்கு? இப்படியானே நீங்கள் நல்ல இடத்தோடு மட்டும் சொல்றேன். சரி சரி, கண்கள்லாம் காயணும். சந்தோஷம், எனக்கு உண்மையில பெரிய சந்தோஷம், மறக்க முடியாத தருணம். கலை தரிசனம் அன்பு உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்றைய கலை தரிசனம் நிகழ்ச்சியிலே நாங்கள் ஒரு வித்தியாசமான, மகிழ்ச்சியான, சந்தோஷமான நிகழ்ச்சியை நாங்கள் தருகின்றோம். அந்த நிகழ்ச்சி உங்கள் எல்லோருக்கும் ஒரு வியப்பாகவும் ஒரு சந்தோஷமாகவும் இருக்கும் என்பதில் ஐயமில்லை. நிச்சயமாக முழுமையாக பாருங்கள். இன்றைய தினம் முல்லைத்தீவு சிலாவத்தையிலே இருக்கின்ற, நீண்ட காலமாக சமூக சேவையிலே ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற ஒருவரை நாங்கள் கலை தரிசனம் ஊடாக உங்களுக்கு காட்ட இருக்கின்றோம். அவர் வேறு யாருமல்ல, வைத்திலிங்கம் கங்காதரன். இவருடைய பெயரை கேட்டால் முல்லைத்தீவு மாவட்டத்தில் தெரியாதவர்கள் இருக்க முடியாது. நீண்ட காலமாக ஆன்மீக துறையிலும் சமூக சேவையிலும் கலைத்துறையிலும் இவருடைய சேவை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. சிலாவத்தை காயாமோட்டை பிள்ளையார் ஆலயத்தினுடைய போஷகராகவும் ஆன்மீக தொண்டராகவும் இருப்பது மட்டுமல்ல, சமூகம் மீது அதிக அளவு அக்கறை கொண்டவர். இவருடைய 64வது பிறந்த நாளை சிறப்பிக்கும் முகமாக அவருடைய அன்பு மகள் லண்டனில் வசிக்கும் வதனா குடும்பத்தினர் இன்று அவரை மகிழ்ச்சி வெள்ளத்திலே ஆழ்த்தி இருக்கிறார்கள். அது என்ன என்பதை அறிய நீங்கள் ஆவலாக இருப்பீர்கள் இல்லையா? எமது தாய் தந்தையர்கள் நிச்சயமாக கண்கண்ட தெய்வங்கள். அவர்கள் இல்லையென்றால் நாங்கள் இல்லை. இந்த பிரபஞ்சத்துக்கு அறிமுகம் செய்த கண்முன்னே காண்கின்ற தெய்வங்கள் இல்லையா? உண்மையில் நாங்கள் கோயிலுக்குள்ளே கடவுளை கண்டோமோ இல்லையோ, எங்களுக்கு அறிமுகம் செய்தவர்கள் தாய் தந்தையரே. அவர்களை கண்கலங்காது சந்தோஷமாக வைத்திருப்பது ஒவ்வொரு பிள்ளைகளின் கடமையாகும். அந்த செயலைத்தான் அவர்கள் செய்திருக்கின்றார்கள். அப்படி என்ன செயலாக இருக்கும் என்று நீங்கள் யோசிக்கலாம். அது அவர்களுடைய மனதிலே என்ன விருப்பம் என்பதை ஒவ்வொரு பிள்ளையும் நிச்சயமாக அறிந்திருக்க வேண்டும். அந்த வகையில்தான் என்னுடைய அப்பாவுக்கு என்ன விருப்பம், என்னுடைய அம்மாவுக்கு என்ன விருப்பம் என்பதை அவருடைய அன்பு மகள் வதனா குடும்பம், கணவர், பேரன் உட்பட அனைவருமே அறிந்திருக்கின்றார்கள். எனவேதான் அவருக்கு விருப்பமான ஒரு செயலை செய்து அவர்களை சந்தோஷப்படுத்தி இருக்கின்றார்கள். அது என்ன செயல் என்பதை இப்போது பார்ப்போம். முள்ளியவளையில் அமைந்திருக்கின்ற பாரதி சிறுவர் இல்லத்திலே தந்தையாருக்கு சொல்லாமலே ஒரு இன்ப அதிர்ச்சி கொடுக்க வேண்டும் என்ற முறையில் அங்கே மதிய சாப்பாடு அந்த சிறார்களோடு இருந்து உண்பதற்கு ஏற்பாடு செய்துவிட்டு, இன்று மத்தியானம் ஒரு கார் வரும், அதில் நீங்கள் முள்ளியவளைக்கு சென்று வாருங்கள் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். அப்பாவுக்கு ஒரே குழப்பம், என்னடா என்னுடைய பிறந்த நாளுக்கு மகள் ஏதோ ஒரு விசேஷம் செய்து விட்டாரோ என்ற எண்ணமும் கூட வந்தது. ஆனால் இருந்தாலும் அவர் அங்கு செல்லும் மட்டும் அந்த இடம்தான் என்று புரியவில்லை. அதுதான் சிறுவர்கள் இருக்கின்ற பாரதி இல்லம். 100க்கு மேற்பட்ட அந்த சிறுவர்களோடு இருந்து உணவு அருந்திவிட்டு மீண்டும் வீடு செல்லும் பொழுது அவர் குறிப்பிட்ட விடயத்தை எம்மால் மறக்க முடியாது. என்னுடைய பிள்ளைக்கு என்ன விருப்பம் என்பதை அவள் அறிந்திருக்கின்றாள். அதனால்தான் அப்பாவுக்கு இப்படி ஒரு செயல் செய்திருக்கின்றார் என்று அவர் மகிழ்ச்சியாக சொல்லியிருந்தார். அது மட்டுமல்ல, அந்த இடத்திலே அவர் ஆனந்த கண்ணீர் வடித்து அங்கே சொல்லியிருந்தார். இப்போ என்ன மாதிரி இன்றைக்கு வழிகிட்டு வந்தது பாரதி இல்லத்துக்கு? அப்படி சந்தோஷமாக நீங்கள் நல்ல நிறைவாக இருந்தது. நான் இப்படி எதிர்பார்க்க இல்லை. சாப்பாடு நல்ல நல்ல மாதிரி. இப்போ மகள் அப்பாவுக்கு என்ன விருப்பம்ன்றதை அறிஞ்சு தான் செய்திருக்கலாம். அப்பான்ற விருப்பம் சமூக சேவைன்றபடியா? உண்மையிலே நல்ல விஷயம். சந்தோஷம், எனக்கும் சந்தோஷம் உங்களோட வந்தது இல்லையா? என்ன சொல்ல போறீங்க மகளுக்கு?
அப்படியானே நிகழ்வில் இடத்து விட மட்டும் சொல்கிறேன். சரி சரி, கண்கலங்காயம் சந்தோஷம் எனக்கு உண்மையில் பெரிய சந்தோஷம், மறக்க முடியாத தருணம். நிச்சயமாக அவையிலும் இதை பார்த்து சந்தோஷப்படுவேன். நன்றி. என்னுடைய ஆயுள் உள்ளவரை ஒவ்வொரு பிறந்த நாளும் இந்த இடத்தில் தான் நான் செய்வேன், இதுதான் எனக்கு சந்தோஷம். இதை விட என்னுடைய வாழ்க்கையில் ஏது சந்தோஷம் என்று அவர் சொன்னதை கேட்கும் பொழுது எங்கள் எல்லோருக்கும் புல்லரித்து விட்டது. உண்மையில் இந்த உலகத்தில் நாங்கள் பெரிதாக நினைக்கின்றோம், அதை செய்தால் இதை செய்தால் சந்தோஷப்படுவார்கள் என்று. இல்லை, இந்த சின்ன சின்ன விஷயங்கள் தான் எங்களுடைய வாழ்க்கையிலே மறக்க முடியாத தருணங்களாக இருக்கின்றது என்பதைக்கு இது ஒரு உதாரணமாக இருக்கிறது இல்லையா? நாங்கள் அநேகர் நினைக்கின்றோம், எங்களுடைய தாய் தந்தையருக்கு நாங்கள் பெரிய வீடுகளை கட்டி கொடுத்தால் அவர்கள் சந்தோஷப்படுவார்கள், பெரிய நிலபுலங்களை வேண்டி கொடுத்தால் சந்தோஷப்படுவார்கள் என்றெல்லாம் பல கற்பனைகளில் நாங்கள் இருக்கின்றோம். ஆனால் அவர்களுடைய சந்தோஷங்கள் எல்லாம் இப்படியான சின்ன சின்ன சந்தோஷங்கள் தான். ஒரு பிள்ளை திருமணமாகி செல்கின்ற பொழுது அந்த பிள்ளையின் அருகிலே நான் இருக்க வேண்டும், அந்த பேர பிள்ளைகளோடு நான் விளையாட வேண்டும். இல்லாவிட்டால் நாங்கள் சின்ன சின்ன எங்களுக்கு கிடைக்கின்ற அந்த பணத்திலே அந்த பிள்ளைகளுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்க வேண்டும் என்பதுதான் ஒவ்வொரு பெற்றோர்களுடைய அதி உச்ச சந்தோஷமாக இருக்கும். அந்த சந்தோஷத்தை உண்மையிலேயே அவருடைய அன்பு மகள் வதனா அவர்கள் அறிந்து செய்தது உண்மையில் ஒரு மகிழ்ச்சியான தருணமாக இருக்கிறது. அவர்கள் உண்மையில் வாழ வேண்டும், சந்தோஷமாக இருக்க வேண்டும், கடவுள் நல்ல ஆசியை இவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று இந்த வேளையிலே நாங்களும் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை கலை தரிசனம் குடும்பமாக வாழ்த்துவதில் மனநிறைவு காண்கிறது கலை தரிசனம்.